ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் பேர் கலாச்சாரி எம்வி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கேட்டது 7.5 ரிசர்வேஷனோட சீட் மேட்ரிக்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸை பொறுத்தவரையும் 480 சீட்ஸ் இருக்குது. அந்த 480 சீட்ஸில் 7.5 ரிசர்வேஷனில் கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ 7.5 ரிசர்வேஷனில் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய யூஜி கவுன்சிலிங்கில் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸாக இருந்தாலும் சரி, பிடெக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறாங்களா, அதாவது அட்டன் பண்ணுறாங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்கமிங் டேஸில் காத்துக்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7.5 ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க 7.5 ரிசர்வேஷன் மூலிமா சீட் வாங்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 480 சீட்ஸ்லேருந்து உங்களுக்கு 7.5% நீங்கள் போட்டிங்கன்னா 36 சீட்ஸ் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 7.5 ரிசர்வேஷன்ன்றது வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன். அதாவது எல்லா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுமே ஹரிசான்டல் ரிசர்வேஷன் தான். அது 7.5 ஹரிசான்டல் ரிசர்வேஷன் தான், அதாவது உள் ஒதுக்கீடு. இப்போ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஒரு கேட்டகரியில் 40 சீட்ஸ் இருக்குன்னா, அந்த 40 சீட்ஸில் பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் 2 சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்கன்னா, அந்த 40 சீட்ஸ்லேருந்து தான் 2 சீட்ஸ் எடுப்பாங்க, அதாவது உள் ஒதுக்கீடு. இப்போ அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் 40 சீட்ஸ் இருக்குன்னா, இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா 38 சீட்ஸ் ஆகிடும். அந்த ரெண்டு சீட் எங்கே போகும்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு போகுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. உள் ஒதுக்கீடு, தனியாக சீட் எடுத்து கொடுக்கல, உங்களோட ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இருக்க கேட்டகரியில் இருக்க சீட்ஸை உள் ஒதுக்கீடு மூலிமா 7.5 ரிசர்வேஷனாக கொடுத்துருக்காங்க. அதில் 480 சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் மூலிமா 36 சீட்ஸ் வருது. அந்த 36 சீட்ஸ் எப்படி கேட்டகரி வைஸாக பிரியுதுன்றத பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையும் 11 சீட்ஸும், பிசிஏ பொறுத்தவரையும் 10 சீட்ஸும், பிசிஎம்ஐ பொறுத்தவரையும் 1 சீட்டும், எம்பிசி ஒன் இயரை பொறுத்தவரையும் 4 சீட்ஸும், எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையும் 3 சீட்ஸும், எம்பிசி அதர்ஸை பொறுத்தவரையும் 1 சீட்டும், எஸ்சியை பொறுத்தவரையும் 5 சீட்ஸும், எஸ்சிஏவை பொறுத்தவரையும் 1 சீட்டும். 36 சீட்ஸில் 1% அடங்காததுனால எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா சீட் அலாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓசியை பொறுத்தவரையும் 11 சீட்ஸ், பிசியை பொறுத்தவரையும் 10 சீட்ஸ், பிசிஎம்ஐ பொறுத்தவரையும் 1 சீட், எம்பிசிவியை பொறுத்தவரையும் 4 சீட்ஸ், எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையும் 3 சீட்ஸ், எம்பிசி அதர்ஸை பொறுத்தவரையும் 1 சீட், எஸ்சியை பொறுத்தவரையும் 5 சீட்ஸ், எஸ்சிஏவை பொறுத்தவரையும் 1 சீட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் ஸ்மைலிங், ஆல்வேஸ் மிஸ் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.